கல்லான்கள்்கள் கடந்து வந்தாலே அன்பின் வாசல் இவளிடம் பேசும் இரு சூழல் நேரம் இவள் சிரித்து வென்றாலே சிறிய இவளும் வரம் வா

எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் நான் கொடுக்கவிருக்கும் இந்த செவிலியர் தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க இன்றைய கதைக்கு போகலாம் டியூட்டியை முடிச்சுட்டு அம்மா கூட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க தமிழம்மா யோசிக்கிறாங்க இப்பயே பேசலாமா இல்லை வீட்டில் போயிட்டு பொறுமையாக பேசலாம் ஏன்னு சொன்னால் அம்மாலாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த வரணை முடிக்கிறதுக்காக அதாவது அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்துக்கள் நிறைந்த ஒரு குடும்பம் இந்த குடும்பம் அதுவும் இல்லாமல் பெரிய கூட்டு குடும்பன்றதும் ரொம்ப பிடி பிடிச்சிருக்கு அதனால் வேண்டி எப்படி இவங்க எடுத்துப்பாங்க எப்படி டால்ரேட் பண்ணிப்பாங்கன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இதை சொல்லியே ஆகணும் ஏன்னா தங்கச்சிக்கு தான் இந்த வரனை பார்க்க சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது நீங்கள் மேரேஜ் பண்ணால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் தங்கச்சியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அதில் குறிப்பிட்டிருக்கிறதையும் பார்க்கறதுனால தமிழ்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்லை சரி நம்ம வீட்டில் போய் பொறுமையாக பேசலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அன்னைக்கு பார்த்தா எல்லோரும் ஹாலில் உட்காந்துட்டுருக்காங்க தங்கச்சி அம்மா அப்பா எல்லோருமே இருக்காங்க அண்ணாக்களும் இருக்காங்க அந்த சமயத்தில் அப்பா தான் ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது அரசி வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த மாப்பிளை வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிற அதனால மகேஷுக்கு தான் பார்க்கலான் இருக்கோம் மகேஷும் ஓகேன்னு சொல்லிடுச்சு மகேஷுன்றது வந்து தமிழம்மாவுடைய தங்கச்சி அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அதனால வேண்டி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழமா குறி க குறுக்க போய் சொல்லலான்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் இருந்து சொல்கிறது அவ்வளவு நல்லதாக இல்லை நம்ம தனியாக பேசலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அதுக்குள்ளே மறுபடியும் அந்த சின்னண்ணாவுடைய ப்ராப்ளத்தில் போலீஸ் வராங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த விஷயத்தில் பிஸி ஆகிட்றாங்க எல்லாருமே அந் அதனால் வேண்டி தமிழ மண்ணால் ஓப்பன் பண்ணி அந்த லெட்டரில் என்ன இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி அவங்கக்கிட்ட பேச முடறதில்ல உடனே அதுக்கப்புறமேலே போய் தூங்கிடுறாங்க மறுநாள் டியூட்டிக்கும் கிளம்புறாங்க அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அம்மாவுக்கு டெலிவரி ஆகுது அதாவது ரெட்டை குழந்த ரெட்டை குழந்தை பறக்குது அந்த டெலிவரியே தமிழமாக தான் டெலிவரி பண்ணுறாங்க டெலிவரி பண்ணி கையில் எடுக்கும்போது ரெண்டு குழந்தையும் பார்த்திங்கன்னா ஏழ்நூறு கிராமில் ஒரு குழந்த இன்னொரு குழந்தை எழுநூற்றி ஐம்பது கிராமில் இருக்குது ஆனால் எல்லாம் பெரிய பெரிய அதாவது நல்ல வெயிட்டாக இருக்க குழந்தை கூட சில சமயத்தில் பிறந்த உடனே அழமாட்டாங்க அதாவது அவங்களுக்கு சில சிகிச்சைகளை பண்ணி அப்புறமேலு தான் அழ வைக்க முடியும் ஆனால் இந்த ரெண்டு குழந்தைங்களும் வீச்சு வீச்சுன்னு அழறாங்க அந்த குரல் ரொம்ப ரொம்ப நல்லா சத்தமாக வருது ஆனால் அந்த பிஞ்சு கைகளை அது நம்மளுக்கு கொஞ்சிட தோணும்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பிஞ்சு கைகள் அன்னைக்கு வந்து அந்த பிஞ்சு விரல்கள் தமிழமாக பார்த்து கெஞ்சுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு தமிழமாக்கு ஏன்னா ஏழ்நூற்றி ஐம்பது கிராமு எழுநூறு கிராமுன்னும் போது அந்த குழந்தைங்களை வந்து காப்பாற்றுறதுன்ற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்துச்சு அதனால் வேண்டி டாக்டர்மா பார்க்குற சொல்கிறாங்க வெயிட்டு போட்டுட்டு கேட்குறாங்க எவ்வளோ தமிழ் வெயிட் இருக்கு பேபின்னா எழுநூறு எழுநூற்றி ஐம்பது மேம் சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தமிழம் தமிழம்மா வந்து கொண்டு போய் அம்மா கிட்டேயும் வைக்கிறாங்க ஆனால் இத்தனோண்டு குழந்த அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு கையிலையுமே ரெண்டு குழந்தையும் நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க உடனே அதுக்கப்புறமேலு டாக்டர் அம்மா சொல்கிறாங்க தமிழ் நான் பீடியாட்ரிஷனை கூப்பிடுறேன் ஏன்னா இந்த குழந்தைங்கள இங்கே வச்சு நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பீடியாட்ரிஷனும் வராங்க வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க இல்லை இந்த குழந்தைங்கள இம்மிடியேட்டாக சேலத்துக்காச்சும் பெங்களூருக்காச்சும் கொண்டு போகணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தமிழம்மா அம்மா அப்பாவை பார்க்குறாங்க அந்த குழந்தையுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறாங்க அந்த அப்பா வந்து டாக்டர் அம்மாக்கிட்டேயும் பீடியாட்ரிஷன்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க அதாவது பீடியாட்டிஷியன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா இப்பயே உடனே கொண்டு போங்க கொண்டு போனீங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களையும் காப்பாற்றலாம் ஆனால் இங்கே வச்சு காப்பாற்றுற அளவுக்கு இந்த ஊரில் அது இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அந்த அளவுக்கு வசதி கிடையாது அதனால் நீங்கள் அங்கே தான் கொண்டு போகணும் ஏன்னா குழந்தைங்கள வச்சு பார்க்குற அந்த பெட்டி எல்லாம் அங்கே தான் இருக்குது அதாவது அதுக்கு பேர் இன்குபேட்டர் அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் நம்ம ஊரில் இது கிடையாது அந்த வசதி இன்னும் வரலை அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அப்பா சொல்கிறாங்க இல்லை சார் நான் வந்து சூரத்தில் ஒரு துணி வியாபாரம் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊரில் கூட இல்லை அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை சார் இந்த குழந்தைங்கள அங்கே கொண்டு போய் காப்பாற்றுற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே வச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுங்க அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி சொல்லு சொல்கிறாங்க உடனே டாக்டர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அந்த அம்மா கிட்ட பேசுகிறேன் சொல்லிவிட்டு குழந்தையுடைய அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ குழந்தையுடைய அம்மா அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க இல்லை ஐயா எங்கக்கிட்ட அளவுக்கு வசதி கிடையாது அதனால் இங்கேயே வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்க கடவுள் காப்பாற்றுவான் சொல்லிட்டு சொல்லி அழகாங்க உடனே டாக்டர் அம்மாவும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த அம்மா அப்பாவுக்கு ஆனால் அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அந்த குழந்தைங்களுக்கு பாட்டி இருக்காங்க கூட அந்த பாட்டியும் அழுதுகிட்டு சொல்கிறாங்க த டாக்டர் அம்மாவுடைய ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு அம்மா நீங்கள் கடவுள் மாதிரிம்மா இந்த குழந்தைய இங்கேயே வச்சு எப்படியாச்சும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கம்மா அங்கெல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகிறாங்க அதுக்கப்புறம் பீடியாட்ரிஷன் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கு தமிழம்மா அந்த பாட்டி அந்த அப்பா அம்மாவுடைய அழுகையை வந்து பார்த்துட்டு இவங்கக்கிட்ட டாக்டர் அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க தனியாக போய் கேட்குறாங்க சகுந்தராம் மேடத்துக்கிட்ட மேம் எனக்கு ஒரு ஒரு பர்மிஷன் கொடுப்பீங்களா சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன தமிழ் சொல்கிறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க இங்கேயே வச்சு காப்பாற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களால் கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து மெட்ராஸில் நான் வேலை செஞ்சுருக்கேன் குழந்தைங்க இதிலெல்லாம் நான் வேலை பண்ணியிருக்கேன் என்ஐசியூலெல்லாம் நியோனிட்டல் கேர் கொடுக்க தெரியும் எனக்கு அதனால் எனக்கு பொறுப்பில் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஒரு தனி ரூமில் அந்த அம்மாவையும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சு கொடு ங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ரயில் ஸ்டியூப்பை போட்டு ரயில் ஸ்டியூப் மூலிமா நான் ஃபீடிங் கொடுக்குறேன் சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சகுந்தலம்மா சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க தமிழ் நம்மளால் முடியாது தமிழ் எழுநூறு கிராம் எழுநூற்றம்பது கிராம் தான் தமிழ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க மேடம் நம்ம அப்பா அப்பாக்கிட்டேயும் ஒரு க கன்சண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய எஃபோர்ட்டை போடுவோம் கடவுளுடைய கருணை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க கிடைப்பாங்க மேம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோமே இதுக்கு கீழே ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி எண்பதில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூட ரெக்கவரி ஆகி போயிருக்காங்க மேடம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நியோனட்டல் கேர் யூனிட்டில் நான் வேலை பண்ணியிருக்கேன் சொல்லிவிட்டு கெஞ்சுறாங்க அப்போ சகுந்தலா மேடம் சொல்கிறாங்க ஓகே தமிழ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தமிழ்னு சொல்கிறாங்க உடனே தமிழமாக சொல்கிறாங்க எனிவே அவங்களுடைய பொறுப்புங்க மேம் அப்பா அம்மாவுடைய பொறுப்பு அவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க இல்லையா அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போம் மேம் சொல்லிவிட்டு கேர் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தமிழம் சவுந்தலா மேடம் ஓகே தமிழ் உன்னுடைய விருப்பம் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நைட்டில்லாம் பால் ஃபீடிங் கொடுக்குறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தமிழமா சொல்றங்க மேம் நான் வரேங்க மேம் பக்கத்தில் தானே வீடு இருக்கு நான் நேரம் அலாரம் வச்சு வந்து வந்து போகிறேங்க மேம் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறமேலு சகுந்தலா மேடம் போய் அந்த அம்மா அப்பா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க ஓகே ஓகே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பார்க்குறோம் ஆனால் முடியாத பட்சத்தில் எங்களை நீங்கள் குறை சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் இல்லை பீடியாட்ரிஷனே குழந்தைங்க டாக்டரே என்ன சொல்லிவிட்டு போனாங்க இங்கே முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களாலேயும் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாததுனால இங்கேயே வச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கேர் கொடுக்குறோம் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க அந்த மூன்று அது அந்த பாட்டி அந்த அப்பா அந்த அம்மா முகத்தில் வர சிரிப்பை பார்த்த உடனே தமிழமாவுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது அதாவது இந்த குழந்தைங்க நல்லா இடுவாங்க இந்த குழந்தைங்க குழைச்சிப்பாங்க சொல்கிற நம்பிக்கை வருது உடனே என்ன பண்ணுறாங்க தனி ரூமை அந்த ஹாஸ்பிட்டலில் தனி ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணி அதில் அந்த அம்மாவை படுக்க வச்சுட்டு பக்கத்தில் ரெண்டு கிரேடில் போடுறாங்க அதாவது குழந்தைங்களுடைய தொட்டியில் போட்டுடுறாங்க அதில் அவங்கக்கிட்ட ஸ்வெட்டர் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்வெட்டர் அதாவது நாலு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஏன்னா குளிர் தாங்காது இல்லையா இந்த ரெண்டு குழந்தையும் ஏன்னா வெயிட் ரொம்ப குறைச்சிருக்கிறதுனால உடனே அவங்களும் வாங்கிட்டு வந்து தராங்க வாங்கிட்டு வந்து தண்ணி ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு ரெண்டு ஸ்வெட்டரை போடுறாங்க அதுக்கு அப்புறமேல அந்த கிரேடலுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பல்ப் இருக்குது இல்லைங்களா ஒயிட் கலர் பல்ப் அந்த பல்ப்பை எடுத்து போட்டுட்டு ரெண்டு இதுக்கும் போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க ரெண்டு கிரேடலுக்கும் மேலேருந்து ஏன்னா ஹீட்டு உள்ளர பேபிக்கு வரணுமேங்கிறதுக்காக ஏன்னா இன்குபேட்டரில் எப்போவுமே ஹீட் இருக்கும் இங்கே வந்து ஹீட்டு எப்படி கொடுக்கறது வசதி இல்லாததுனால அந்த ரெண்டு பல்பை வச்சுட்டு அந்த பல்ப்புக்கு மேலே படாமல் அந்த கிளாஸுக்கு படாமல் காஸ் பீஸை தீட்டு ஆன் பண்ணி விடுறாங்க ப பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு மேலேயும் ஒரு காஸ் பீஸை மறைச்சிட்றாங்க ஏன்னால் கண்ணுக்கு டைரெக்டாக அந்த லைட் அடிக்க வேண்டாவேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஹீட்டு கொடுக்குறாங்க ரெண்டு குழந்தைக்கும் அதுக்கு அப்புறமேலே என்ன பண்ணுறாங்கன்னா ரயில்ஸ் ட்யூப்பு ரெண்டு குழந்தைக்கும் மூக்கு வழியாக டியூப்பு போட்டு அந்த டியூப்பு வழியாக அம்மா கிட்டேருந்து மில்க்கை வாங்கி அதை வந்து சிரிஞ்சு மூலியமாக அந்த டியூப் வழியாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழம்மா அதுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் கழித்து குழந்தையை எடுத்து அணைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு குழந்தையும் எடுத்து ஒவ்வொரு குழந்தைய எடுத்து எடுத்து அணைச்சி அணைச்சி வச்சுக்கணும் ஆனால் டைரெக்டாக நீங்கள் மில்க்கை கொடுக்காதீங்க ஏன்னா பொற ஏறிடும் சொல்லிவிட்டு இந்த டியூப் வழியாக உங்கள் பாலியே நான் சிரிஞ்சி மூலிமா அந்த டியூபு வழியாக நான் கொடுக்குறேன் அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டா சாப்பிட்டா தான் உங்களுக்கு மில்க்கு நிறையா வரும்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தமிழம்மா அதுக்கு அப்புறமேலு ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ரைல்ஸ் டியூப்பு மூலியமா மூக்கில் இருக்க அந்த டியூபு மூலியமாக மில்கை ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமேலு அம்மா கிட்ட கொடுத்து அம்மாவை அந்த பொறையேறாம எந்த பொசிஷனில் வச்சுக்கணும் சொல்றதையும் கற்றுக் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த அம்மா அந்த மாதிரி வச்சுக்கும் போது அந்த ஹீட் அந்த குழந்தைக்கு கிடைக்குன்றதுனால அதுக்கு நிறைய விசிட்டர்ஸு இந்த ரூம்குள்ளே நான் சொல்கிற வரைக்கும் வரக்கூடாது சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது யாருன்னா ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் ரெண்டு பேர் கூட உள்ளர வரக்கூடாது அலோடு இல்லை ஏன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமேலு இன்னும் கஷ்டமாயிடும் காப்பாத்துறதுக்கு சொல்லிட்டு தமிழம்மா எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கும் பண்ணுறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் பண்ணுறாங்க அதுக்கு அந்த பாட்டிக்கு தமிழம்மாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது அதாவது இந்த அளவுக்கு யாருமே கேர் கொடுக்க மாட்டாங்களே இந்த பொண்ணு இத்தனோண்டு பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ நல்லா கேர் கொடுக்குதே சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க எப்பயுமே தமிழம்மா தமிழமா தமிழம்மான்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வந்து வந்து பேச்சு கொடுப்பாங்க அதனால் தமிழமாவும் அவங்கள ஒரு குடும்பம் போல் நினைக்கிறாங்க நினச்சிட்டு இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு நைட்டில் கூட அலற வச்சுட்டு வீட்டில் இருந்துட்டு எழுந்து வருவாங்க ஆனால் வரும்போது அம்மா க குட்டிட்டு வருவாங்க ஏன்னா பகல்லையே அம்மா தானே கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால வேண்டி நைட்லேயும் அம்மா எழுந்திரிச்சி தமிழம்மாவோட வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அந்த குழந்தைங்களை காப்பாற்றணுங்கிறதுனால அந்த அம்மாவும் அவங்களுடைய எஃபர்ட்டையும் அவங்களுடைய ஹெல்ப்பையும் தமிழம்மாவுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நல்ல பொறுப்போட நியூனிட்டல் கேர் செட்டப்பை இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அமைச்சு கொடுத்ததோடு அந்த குடும்பத்தினருக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்த திருப்தியோட வீட்டுக்கு போகிற தமிழம்மா அன்று இரவு அம்மா கிட்ட பேசுறாங்க அம்மாவை தனியாக கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு அம்மா அம்மா உங்களுக்கு அந்த வரனுடைய அந்த மாப்பிள்ளோட குடும்பத்துடைய கதை தெரியுமா அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட ரொம்ப பயத்தோட கேட்குறாங்க ஆனால் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ஓ தெரியுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாமே கிட்ட சொல்லிட்டாங்க அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு வீடும் கட்டி கல்யாணத்துக்கு பெண் கேட்டு வந்திருப்பதை நினைச்சா பெருமையா இருக்குன்னு சொல்ற அம்மாவை பார்த்து திடிக்கிடும் தமிழம்மாவை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அன்பெண்ணும் வாசம் இவளிடம் இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாலேர்வரம் இவளும் போர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா ஏய் தமிழம்மா தமிழம்மா செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீயானாய் மரமம்மா